டாக்டர் மடோன் அஸ்வினுடைய இயக்கத்தில் சிவகார்த்திகேயன் நடிச்சிட்டு இருக்கிற படம் தான் மாவீரன். ஸோ இந்த படத்துடைய அனௌன்ஸ்மெண்ட் வந்து வந்ததுக்கு அப்புறமா எப்பா பயங்கரமா இருக்காருயா சிவகார்த்திகேயன், என்னமா லுக்கு வேற மாதிரி இருக்காரு, மாசா இருக்காரு அப்படின்னு சொல்லி அவரை பயங்கரமா பாராட்டி தள்ளிட்டு இருந்தாங்க. ஸோ அது மட்டும் இல்லாம என்ன வித்தியாசமாகலாம் நமக்கு கொடுத்துருக்காங்களே அப்படின்ற மாதிரியும் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஆச்சரியமா பார்த்துட்டு இருந்தாங்க அந்த டைட்டில் அனௌன்ஸ்மெண்ட்டையும். அதை தாண்டி இந்த ஒரு படத்துல மிஷ்கின் அவர்கள் வந்து ஒரு இம்பார்ட்டண்டான ரோல், அதாவது வில்லன் ரோல் வந்து பிளே பண்றதுக்கான வாய்ப்பு அதிகமாகவே இருக்கு அப்படின்ற மாதிரியும், அட் சேம் டைம் விஜய் கிட்ட வந்து பேச்சுவார்த்தைகள் நடத்திருக்காங்க அப்படின்றதும், ஸோ அவர் மேக்ஸிமம் இந்த படத்தில் இருக்க மாட்டார் அப்படின்ற மாதிரியும் ஒரு சில வார்த்தைகள் வந்து போய்கிட்டு இருக்கு. ஸோ இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கும்போது இந்த ஒரு படத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு பிரபலம் வந்து இப்போ இணைஞ்சிருக்காங்க. அவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆதித்தி சங்கர். எஸ், இப்போதான் விருமனில் வந்து அவங்க பயங்கரமாக டான்ஸ் ஆடிக்கிட்டு சூப்பராக வந்து பார்த்திங்கன்னா எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி அழகாக சூப்பராகவே இருந்தாங்க. கார்த்தியை தொடர்ந்து இப்போ சிவகார்த்திகேயன் படத்தில் மாவீரனில் இப்போது இவங்க நடிக்க போகிறது அப்படின்றது கண்டிப்பாக இவங்களுடைய ரசிகர்கள் எல்லாருக்குமே வந்து மிகப்பெரிய ஒரு சந்தோஷத்தை தான் கொடுக்கும். ஸோ இவங்க தான் இந்த படத்தில் இருக்காங்க அப்படின்னு சொல்லி அஃபிஷியலாக ப்ரொடக்ஷன் சைட்லேருந்து இன்னைக்கு கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை தாண்டி இந்த படத்தில் வேறு யார் யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபிலமின் ராஜ் வந்து எடிட்டிங் பண்ண போகிறாரு. பரத் சங்கர், அதாவது மண்டேலா படத்தோட மியூசிக் டைரக்டர் இருக்கார் இல்லையா, அவர் தான் இந்த படத்துக்கு மியூசிக் கம்போஸ் பண்ண போறாரு. அண்ட் இதை தாண்டி இன்னும் இந்த படத்தை பத்தின நிறைய அப்டேட்டுகள் வரும்போது கண்டிப்பா கொண்டு வந்து நான் உங்ககிட்ட கொடுக்குறேன். ஸோ ஆதித்தி சங்கர் நம்மளுடைய எஸ்கே கூட சேர்ந்து பேர பாக்குறாங்க இல்லையா, ஸோ இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றது கீழே கூடிய கமெண்ட்ஸ்ல மறக்காம கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம தமிழ் படம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.